ஹாய் எவ்ரிபடி, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் டீ ப்ரிப்பரேஷன். இது என்ன பெரிய ப்ரிப்பரேஷனா அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் நான் எப்படி இந்த க்ரீன் டீ லீவ்ஸை வாங்கி போடுறேங்கிறத பாருங்கள். இது வந்து இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப மிகவும் ஏற்றது. இது சாப்பிடலாம். ஆஃப்டர் வாட்சிங் அண்ட் ஹியரிங் த வீடியோ, லைக் இட், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல க்ரீன் டீ தயாரிக்க என்ன என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த க்ரீன் டீ ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இதான் இந்த க்ரீன் டீ லீவ்ஸ் அந்த வருமுறை. இதை நான் போய் கடையில் கேட்டு எனக்கு இந்த லீவ்ஸை அவ்வளோ சார பேக்கெட்டில் கொடுப்பா இல்லையா, அப்படியே நம்ம டிப் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் எனக்கு வந்து லீவ்ஸாக தேவைன்ன உடனே அவர் வந்து ஒரு இதில் இவ்வளோ கிராமர் போட்டு கொடுத்தார். அதை நான் வாங்கி தான் க்ரீன் டீ லீவ்ஸ் ரெண்டு ஒன்றே தான் அந்த பேக்கெட்டில் இருக்கிறது தான் இதுவும். இதோட கொஞ்சம் வந்து இஞ்சி, நசுக்கின இஞ்சி, சுக்கா காஞ்சா சுக்காயிடும், நசுக்கின இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த புதினா, புதினா ஃப்ளேவருக்கு ஒரு ரெண்டு மூணு இலைகள் இதில் போடலாம். அஃப்கோர்ஸ் ஓமம், இதெல்லாம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். நான் ஏற்கனவே ரெண்டு டம்ளர் தண்ணீரை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸை போட்டு அப்புறம் எப்படி, ஏன்னா இது வந்து பால் இதுக்கு தேவையில்லை, அதுக்காக தான் இந்த க்ரீன் டீ லீவ். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிறது தண்ணி. இந்த தண்ணியில் முதல்ல இந்த க்ரீன் டீ லீவ்ஸ் வச்சுருந்த இந்த க்ரீன் டீ லீவ்ஸை போடுறேன். முதல்ல இந்த, அதுக்கப்புறம் இந்த புதினா சேர்க்கலாம். இது வந்து இதுக்கப்புறம் தான் இதுன்னு இல்லை, எதை வேணால் இதோட சேர்க்கலாம். அதனால் போடுறது இந்த இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்க இஞ்சியை நல்ல சூடான தண்ணியில் போட்டோன்னா அது அத்தனை எசன்ஸும் அதில் இறங்கணும். சோஸ் ஓமம், ஓமம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, பெரியவாளுக்குமே இது நல்லது. இதை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் பொது ஜாஸ்தி பண்ணிக்கலாம். மற்றபடி சாதாரண நம்ம டீ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அதான். ஆனால் சாதாரண டீயில் நம்ம என்ன பண்ணுவோம், வந்து பால் சேர்ப்போம், சர்க்கரை சேர்ப்போம். இதில் பால் கூடாது, சர்க்கரையும் கூடாது, ஏன்னா க்ரீன் டீ இல்லையா. இந்த க்ரீன் டீ நம்ம சாதாரணமாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எப்படி இந்த டிப் பண்ணி சாப்பிடுவோம், அதில் டிப் பண்ணின உடனே உங்களுக்கு வந்து அந்த இந்த தண்ணியுடைய கலர் மாறும், சூடான தண்ணியுடைய கலர் மாறும். மாறின உடனே அது எல்லா அதோடைய எசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்கும் போது கொஞ்சம் வந்து கசக்கும், நிறையா பேருக்கு தெரியும். அதை வந்து அதில் எல்லாமே இருக்கும், அந்த கசப்பு நம்ம அந்த இதுக்கு தேவைங்கிறதுனால. அது லெமன் ஃப்ளேவரோட கூட இருக்கும், லெமன் ஃப்ளேவரோட இருக்கும். இது உடம்புக்கு நல்லது. நான் அதோடு என்ன பண்ணினேன், டீ லீவ்ஸாக கேட்டு வாங்கி இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால புதினா கொஞ்சம் போட்டுனேன், ஓமம் கொஞ்சம் போட்டுனேன். அஃப்கோர்ஸ் ஏலக்காய் வந்து ரெண்டு பொடி ஃப்ளேவருக்காக ஏலக்காய், அதையும் நான் அதோடய போட்டுட்டேன். எல்லாமே பொடியாக தான் இருந்தது. ஏலக்காய் வந்து நல்லா இது தோல் எடுத்து போல தோலோடையும் போடலாம். நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற போது தான் எல்லாம் அந்த புதினாவோடது, இஞ்சியோடைய சாறு, டீ லீவ்ஸ் இதெல்லாம் சேர்ந்து டீ டிகாஷனாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. எடுத்து இதை வடிகட்டணும். வடிகட்டின பிறகு என்ன பண்ணலான்னா, வடிகட்டின பிறகு பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும், முதல்ல வடிகட்டதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 15 நிமிஷம் நல்லா அப்படி கொதிச்சக்கப்புறம் இந்த பாத்திரத்துலேருந்து இதில் நான் வடிகட்டி இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பாத்திரத்துலேருந்து வடிகட்டி எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது பார்த்ததுன்னா இதுதான் க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயை சூடாகவே இருக்குது, சூடாகவே இதில் ஊற்றி அப்போ தேவையான உடனே குடிச்சு விடலாம். இதில் ஊற்றி உடனே குடிக்கலாம். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்தேவை 4-5 டம்ளர் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி சூடு தாங்கக்கூடிய ஃப்ளாஸ்கில் ஊற்றிக்கலாம். சூடு தாங்கக்கூடிய ஃப்ளாஸ்கில் விட்டு எப்பப்போ நமக்கு தேவையோ அப்பப்போ குடிச்சுக்கலாம். அதாவது இந்த காப்பியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். காப்பியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். இதை போட்டு அதில் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நமக்கு எப்பப்போ தேவை அதே மாதிரி அது குடிச்சுனே வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து உங்களுக்கு வந்து பால் கிடையாது, சர்க்கரை கிடையாதுங்கிறது எல்லாம் தெரியும் க்ரீன் டீனால். இது அப்போ தேவைன்னு அப்படி குடிச்சுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு சில சமயம் இதை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் வந்து இவ்வளோ கசப்பு சாப்பிடாது, என்ன பண்ணலாம், அதுக்கு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அவா சாப்பிட்றதே ஒரு சின்ன டம்ளரை சாப்பிட்றோம், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்படி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது. வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்கறது சர்க்கரையை காட்டணும்.
நான் க்ரீன் டீனால் நம்ம அதை அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் குணப்பட்ட ஃப்ளேவர் வேணுங்கிறதுனால தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். இதை வந்து க்ரீன் டீயாகவும் அப்படியே குடிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், ஏன்னா இதில் வந்து நம்ம சில பொருட்களை சேர்த்துருக்கோம், எல்லாருக்கும் நல்லா தெரியும். மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம், இஞ்சியை நசுக்கி போட்டிருக்கோம், ஓமம் போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், அதெல்லாம் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா. இது போட்டதுனால இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றினு குடிக்கிறதுனால நம்ம ரெகுலராக சாப்பிட்ற காஃபி டீயை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த டயத்தில் இதை குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக. இந்த கொரோனா காலகட்டத்தில் இது மாதிரி குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது. அப்போ அது நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ ரொம்ப கட்டாயம் எல்லோருக்கும் எல்லா வயதினருக்கும் தேவை இந்த காலகட்டத்தில். இதை வந்து நீங்கள் எப்படி செய்கிறதுக்கு இப்போ காமிச்சேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை நீங்களும் பார்த்து எப்படிங்கிறத குடிச்சுட்டு இதனுடைய பலனை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.